ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி விடிகாலையில் நல்ல மழை. ஸோ நம்மளோட கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 1 மணி மதியம், ஆனால் நல்லா இப்போ தான் விடிகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சூப்பரான கிளைமேட்டில் ஒரு சுட சுட புலாவ் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐட்டம் பன்னீர் புலாவ். இதற்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பன்னீர். இந்த பன்னீர் வந்து கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு கார்ன் எடுத்திருக்கேன். இது அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் கிடையாது, நார்மல் நம்ம நாட்டுக்காய் வாங்கி அதை வேக வச்சு அதிலிருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேரட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது சர்விங் 2 பேருன்றதுனால ரெண்டு பேருக்கு தேவையானது மட்டும் பார்க்குறோம். ஸோ ஒரு கேரட், 1 10 பீன்ஸ் எடுத்திருக்கேன். பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ள வந்து நம்ம காரம் போட போகிறது இல்லை, அதாவது மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள்லாம் போட போகிறது இல்லை. இது ஒயிட்டாக தான் இருக்கும், அதனால் இந்த பச்சை மிளகாய் தான் மெயின் காரம். ஸோ எத்தனை உங்களுக்கு காரம் என்ன எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 4 எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. அப்புறம் வேக வச்ச பட்டாணி. எனக்கு பச்சை பட்டாணி கிடைக்கல, அதனால் காஞ்ச பச்சை பட்டாணியை வந்து வேக வச்சு 1/2 கப் எடுத்திருக்கேன். ஸோ தாளிக்க நெய், 1 பே லீஃப் அதாவது பிரிஞ்சி இலை, 1 அன்னாசி மோக்கு, 4 லவங்கம், 4 1/2 இன்ச் சைஸ் பட்டை எடுத்திருக்கேன், 10-15 மிளகு எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் பால். ஸோ பிரியாணிக்குனா நம்ம தயிர் விடுவோம், இது வெள்ளையாக இருக்கும்ன்றதுனால நம்ம பால் விட்டுக்கிறோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு. 1 அழகுக்கு நான் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி வச்சுருக்கேன். கடைசியாக தேவையான அளவு தண்ணி. ஸோ 1 அழகு அரிசிக்கு நம்ம 2 அழகு தண்ணி ஊற்றுவோம். நம்ம ஆல்ரெடி 1 அழகு பால் எடுத்துருக்கிறதுனால 1 அழகு தண்ணி மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ குக்கர் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள்ஸ்பூன் நெய். சில பேருக்கு நெய் நல்லா ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. அந்த நெய் நல்லா உருகி வந்ததும் நம்ம கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டு லைட்டாக சால்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப அழுத்தி கிளற வேண்டாம், லைட்டாக கிளறி லைட் ப்ரௌனிஷ் வரும்போது நம்ம எடுத்துடலாம். பன்னீர் லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு, இதை நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சி இலை, 4 பட்டை, 4 லவங்கம், 1 அன்னாசி மூக்கு, அப்புறம் 10-15 மிளகு. இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். இதில் தக்காளி சேர்க்கக்கூடாது, சேர்த்தா நம்ம கலர் மாறிடும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாவை இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம காய்கறியில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், சோளம், இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர்லாம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எடுத்து வச்சுருக்க புதினா, இது எல்லாம் போட்டு 1-2 நிமிஷம் வைக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு.
இது நல்லா வதங்கி வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இப்போவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வேக வச்சு வச்சதுனால கடைசியாக சேர்த்துக்க போகிறேன். எல்லா காய்கறிகளையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை போட்டு ஒரு கலர் கலரிக்கோங்க. கலரிட்டு இப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பால். ஸோ ஒரு அழாக்கு அரிசிக்கு 1 அழாக்கு பால், 1 அழாக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். 1 அழாக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போ 1 அழாக்கு தண்ணீர். இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு செய்ய ஈஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து கடைசியாக குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியும் அண்ட் பன்னீரையும் சேர்க்க போகிறோம் உள்ள. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியை இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர். ஒரு கலர் கிளறி குக்கரை மூடி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில், அப்படி இல்லைன்னா 2 விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்ம சூப்பராக வெந்திருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு இந்த பன்னீர் புலாவ். இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நம்மளோட சூப்பரான சுவையான பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.